ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் யோர் விஆர்எஸ். ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் மசாலா ரெசிபி. ஸோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னுன்றது இந்த ரெசிபியில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை வேக வைக்கிறேன். வேக வைக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். உப்பு வந்து கல் உப்பு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டை உரிக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், எந்த உடஞ்சி போகிறதோ அதுமாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆனியன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஆனியனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த டேஸ்ட் தான் நம்மளுக்கு இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த கலரில் வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன பட்டை, அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டமே பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்கிறேன். ஃப்ரை பண்ணும் போது என்ன பண்ணேன்னா, 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயோட எண்ணெயை ஒட்டியாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த ஸ்மெல் போனோடனே 1 தக்காளி. ஸோ இந்த தக்காளிலாம் எல்லாமே நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட போகிறேன். ஸோ இந்த மசாலா, இந்த தக்காளி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு வந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் அந்த பேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரெஷ் தயிர். ஸோ காலையில் அதாவது புளிப்பு இல்லாமல் அந்த தயிர் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்ச தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவு ஊற்றின பிறகு மிக்ஸ் பண்ணி விடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் கொஞ்சம் உப்பு, இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு உப்பு போட்ட பிறகு, ஸோ 1 கிளாஸ் அளவு தண்ணி. ஸோ இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து சும்மா 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறமா நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஆனியன் பேஸ்ட் மாதிரியில் 1/10 அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கிட்ட ஆனோடனே அதில் அந்த மிக்சிங்கில் எக், நம்ம எக் வேக வச்சிருக்கு பார்த்திங்கன்னா, அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு நீங்கள் அதில் 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எந்த இதுக்கு வேணால், சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நான் சான்ஸே இருக்காது, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அது. ஸோ இதை வந்து அந்த மசாலாவோடையே அப்படியே திருப்பி போடுங்க. அந்த எல்லோ எல்லாம் வந்து நல்லா மசாலா டிப்பாகட்டும். வெறுமனே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இதில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட எக் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சான்ஸே இருக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.